கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை சாம்பார். இதுக்கு கடாயில் துவரம்பருப்பை கழுகிட்டு நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு பருப்பை வேக வச்சிருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்ல பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூளை தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கழுகி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கீரை நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ தாளிச்சு ஊற்றிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. டேஸ்டியான ரெசிபி ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.